அடுத்து மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட், மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட், மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்ன? த அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்ட் வோல்டேஜ். அந்த அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்ட் வோல்டேஜை நம்ம இங்கே வேஃபார்மை பிளாட் பண்ணும்போது எந்த ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? கண்டக்டர் எடுத்து ரொட்டேட் பண்ணுறோம், அதில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த வோல்டேஜையும் அந்த கண்டக்டருடைய பொசிஷனையும் தான் நம்ம வேஃபார்மாக பிளாட் பண்ணுறோம். ஸோ கண்டக்டருடைய பொசிஷன் தீட்டா, அது எந்த ஆக்சிஸில் எடுத்திருக்கோம்? எந்த ஆக்சிஸில் எடுத்திருக்கோம் தீட்டா? எந்த ஆக்சிஸ் அது? எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸும் எக்ஸ் அண்ட் ஒய் தானே, ஒரு கிராஃபில் போடும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த ஆங்கிள் எதில் எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் அந்த மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் எதை சொல்கிறோம்? ஸோ இந்த வேஃபார்மை பிளாட் பண்ணும்போது த குவான்டிட்டி ரெப்ரசன்டட் இன் ஒய் ஆக்சிஸ் கால்ட் அஸ் தி மேக்னிடியூட். அது எது எதை இண்டிகேட் பண்ணுது? இன்டியூஸ்டு வோல்டேஜஸ், எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கு, அதை தான் நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்து பிளாட் பண்ணுறோம். த குவான்டிட்டி ரெப்ரசன்டட் இன் ஒய் ஆக்சிஸ், த குவான்டிட்டி ரெப்ரசன்டட் இன் ஒய் ஆக்சிஸ். புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிள், ரெப்ரசன்டட் இன் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ், அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் ஆர் இன்டியூஸ்டு கரண்ட் கால்ட் அஸ் தி மேக்னிடியூட். ஆர் கரண்ட்டாக கூட இருக்கலாம், கால்ட் அஸ் தி மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட். ஸோ வேஃபார்மை பிளாட் பண்ணணும், கண்டக்டர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன ஆங்கிளில் இருக்குது அந்த ஆங்கிளை தான் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் அந்த கண்டக்டரில் வரக்கூடிய வோல்டேஜஸை ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த ஒய் ஆக்சிஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி கால்ட் அஸ் தி மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட். அடுத்தது ஃப்ரீக்வன்சி.